அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, நெஞ்சார உங்களை வாழ்த்துகின்றோம். இனிய நல்ல நாள் இந்த நாள், ஆண்டவர் தந்த நாள் இதுவே, அக்களிப்போம் என்று சொல்லி அகமகிழ்வு கொள்ளும் அற்புதமான அந்த நாள். அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, பொதுக்காலத்தினுடைய 25வது வாரத்திலே வருகின்ற சனிக்கிழமையாகி இன்றைக்கு அன்னை மரியாளை நினைப்போம். மரியன்னையினுடைய பரிந்துரையை கேட்டு நாம் மன்றாட விழைவோம். அந்த தாயின் வழியாக இறை அருளை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். சக்கரையா நூலிலிருந்து இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது செல்வி ஜான்சி அவர்கள் வாசிக்க கவனமாய் கேட்டறிவோம். இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன். இறை வாக்கினர் சக்கரியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1-5, மேலும் 10-11 முடிய. நான் என் கண்களை உயர்த்தி பார்த்தபோது இதோ அளவு நூலை கையில் பிடித்திருந்த ஒருவரை கண்டேன். எங்கே போகிறீர் என்று நான் அவரை வினவினேன். அதற்கு அவர், எருசலேமை அளந்து அதன் அகலமும் நீளமும் எவ்வளவு என்பதை காணப்போகிறேன் என்றார். என்னோடு பேசி கொண்டிருந்த தூதர் திரும்பிச் செல்கையில் மற்றொரு தூதர் அவருக்கு எதிரே வந்தார். வந்தவர் முன்னவரிடம் இவ்வாறு சொன்னார், ஓடிச் சென்று அந்த இளைஞனிடம் நீ சொல்ல வேண்டியது, எருசலேமில் எண்ணிறந்த மனிதர்களும் திரளான கால்நடைகளும் இருப்பதால் அந்நகரம் மதில் இல்லாத ஊர்களைப் போல் இருக்கும். ஏனெனில் அதை சுற்றிலும் நானே நெருப்பு சுவராய் அமைவேன், அதனுள் உறையும் மாட்சியாய் விளங்குவேன் என்கிறார் ஆண்டவர். மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள், அவர்கள் அவருடைய மக்களாய் இருப்பார்கள், அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேயர்களே, எரேமியா இறைவாக்கினருடைய நூலிலிருந்து இந்த நாளுக்கு தரப்பட்டிருக்கின்ற பதிலுரை பாடலை இப்பொழுது செல்வன் ஜோ அவர்களோடு சேர்ந்து சொல்லி துதிப்போம். எரேமியா 31. ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். 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 மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள், தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள், ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அப்பொழுது கன்னிப்பெண்கள் நடனமாடி களித்திருப்பர், அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் மீட்பராகி கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 9:43-44-45 வாக்குகள். அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவருமே வியப்படைந்தனர். அவர் தன்னுடைய சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், மானிட மகன் மக்களின் கையிலே ஒப்புவிக்கப்பட இருக்கின்றார் என்றார். அவர்களோ அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாயிருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அவர் செய்த யாவற்றையும் பார்த்த மக்கள் கூட்டம் வியப்படைந்தது. ஆனால் மானிட மகன் மக்களினுடைய கையிலே ஒப்புவிக்கப்பட இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை புரிந்து கொள்ள அவர்களால் இயலவில்லை. அது மறைவாயிருந்தது என்று கூறப்படுகிறது. இன்றைய நாளினுடைய எதிர்பார்ப்பு அல்லது மக்களினுடைய எதிர்பார்ப்பு, சமூகத்திலே இன்றைக்கு எதிர்பார்ப்பு துன்பப்படுகின்ற, துயரப்படுகின்ற அல்லது மக்களுக்காய் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற தலைவர்களை சமூகம் இன்றைக்கு எதிர்நோக்கவில்லை என்பதுதான் உண்மை. மாறாக சமூகம் இன்றைக்கு ஒரு பெரிய வில்லனாக இருக்க வேண்டும் அல்லது ஒரு பெரிய தலைவனாய் ஒருவன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் பல அற்புதங்களை செய்பவனாய், அதிசயங்களை செய்பவனாய் இருக்க வேண்டும். அப்படித்தான் சமூகம் இன்றைக்கு தலைவர்களை எதிர்நோக்குகின்றது. இந்த சமூகம் இன்றைக்கு இப்படி எதிர்நோக்குவதனால்தான் சமூகம் இன்றைக்கு பாழ்பட்டு போய் நிற்கின்றது என்று சொல்ல முடியும். காரணம், இன்றைக்கு தலைவர்கள் எல்லாருமே தன்னலம் பார்த்து நடப்போராகத்தான் இருக்கின்றார்கள். தங்களை மையப்படுத்தி வாழ்வோராகத்தான் இருக்கின்றார்கள். தங்களது குடும்பங்களை வளப்படுத்துபவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். வாரிசு அரசியலை செய்வோராகத்தான் இருக்கின்றார்கள். எனவே இந்த சமூகம் பல விதங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் நாம் அறிந்த உண்மை, இந்த சுதந்திர போராட்டத்திலே தங்களை அர்ப்பணித்து கொண்ட அத்தனை பேருமே தன்னலம் பாராது, பொது நலம் பார்த்து எல்லா மக்களும் இன்புற்றிருக்க வேண்டும் என்பது அன்றி வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கப்பெற வேண்டும் என்கின்ற அந்த பரந்த நோக்கத்தோடு துன்பப்பட, துயரப்பட அவர்கள் முற்பட்டார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அத்தகைய தலைவர்கள் இனி சமுதாயத்திலே பிறப்பெடுப்பார்களா, தலையெடுப்பார்களா என்பது ஒரு கேள்வியாகவே மாறிப்போய் நிற்கின்றது. சமூகம் இன்றைக்கு எதிர்நோக்குவது வேறு, ஆனால் ஆண்டவர் காட்டுகின்ற தலைமைத்துவ பண்பு என்பது வேறு. இத்தகைய தலைமைத்துவ பண்போடு இன்றைக்கு ஆட்கள் உருவானால்தான் சமுதாயம் மிகவும் செழிப்படைய முடியும் என்பது உண்மை. தன்னலம் பாராது, தன்னுடைய சுற்றத்தார் உறவுகள் எல்லாரையும் கடந்து நின்று பொது நல நோக்கத்தோடு, எத்தனை அவமானங்கள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் மக்கள் ஏற்றம் பெற வேண்டும், மக்கள் வாழ்வு பெற வேண்டும், மக்கள் எல்லாம் பெற்று இன்புற்றிருக்க வேண்டும் என்கின்ற அந்த பரந்த விரிந்த பார்வையும் சிந்தையும் உள்ள நல்ல தலைவர்கள் நமக்கு வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுதலோடு இந்த நாளை நாம் இனிய நாளாய் ஆக்குவோம். இணைந்திருங்கள் நேயர்களே, கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க அழைக்கிறோம் அன்போடு.